மிஸ்டர் சு வெங்கடேசன், உங்களுக்கு வெட்கமில்லையா? நார்நாராக கிழித்த முக்கிய பிரமுகர், சிக்கி சீரழியும் மதுரை. மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் மற்றும் மதுரையின் திமுகவின் முகமாக இருந்து வரும் அமைச்சர் மூர்த்தி இருவருக்கும் இடையிலான மோதல் சமீபத்தில் அவர்களின் பேச்சின் மூலம் வெளிப்பட்டு வந்த நிலையில், அமைச்சர் மூர்த்தி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மதுரை கிழக்கு தொகுதியில் திமுக எம்பி திருச்சி சிவா பாராளுமன்ற நிதியில் இருந்து பல்வேறு இடங்களில் மின் கோபுரம் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா நிதியில் இருந்து மதுரை தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டம் செய்யப்பட்டு வருவதால் மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மதுரை மக்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். மேலும் மதுரையில் அமைச்சர் மூர்த்தி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் கிழக்கு தொகுதி தவிர்த்து மற்ற தொகுதிகள் குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக திமுக முன்னாள் தர்மபுரி எம்பி செந்தில்குமார், மதுரை உட்கட்டமைப்பு அடிப்படை வசதிகள் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளது என தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்திருந்தார். அந்த அளவிற்கு அடிப்படை வசதிகளில் மதுரை சிக்கி சீரழிந்து வருகிறது. அந்த வகையில் மதுரை எம்பி சு வெங்கடேசனை நம்பி எந்த பயனும் இல்லை என்பதால் தான் திமுக எம்பி திருச்சி சிவா மூலம் தன்னுடைய மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் மின்விளக்கு கோபுரம் போன்ற பல நல்ல திட்டங்களை அமைச்சர் மூர்த்தி செய்து வருகிறார் என விமர்சனம் எழுந்துள்ளது. இந்த நிலையில் மதுரை பாஜக நிர்வாகி சங்கர் பாண்டி மதுரை அரசியலில் என்ன நடக்கிறது என்பதை விளக்கி பேசியவர், மதுரை கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசனை நார் நாராக கிழித்த வீடியோ இதோ. இங்கே பாருங்களேன், இது பார்த்தீங்கன்னா திருச்சி சிவா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர், திருச்சியை சார்ந்தவர். எங்களுடைய மதுரை பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய கமலா நகர்ன்றது தான் எங்களுடைய தெரு, எங்களுடைய நகர் இது. எங்களுடைய நகருக்கு திருச்சி சிவா அவர்கள் உயர் மின்விளக்கு கோபுரம் அமைச்சு கொடுத்துருக்காரு. அவருக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையோட பாராளுமன்ற வேட்பாளர் யாருன்னா நம்ம சு வெங்கடேசன், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சு வெங்கடேசன் தான் இங்கேருந்து மதுரை பாராளுமன்ற வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஆனால் அவரோட தொகுதியில் ஒரு விளக்கு போட்டு தரதுக்கு கூட அவருக்கு ஒரு நிதி இல்லைன்னு நினைக்கிறேன், இல்லை வக்கு இல்லையான்னு தெரியல. மதுரை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் திருச்சியை சார்ந்த ஒரு எம்பி வந்து உயர் மின்விளக்கு கோபுரம் அமைச்சு கொடுக்குறாரு. பார்த்தீங்கன்னா திருச்சி சிவா எம்பி அவர்களோட மக்களவை எம்பியோட நிதியிலேருந்து போட்டிருக்காங்க. இவர் எங்களுக்கு ஒரு எம்பி இருக்கார் இங்கே வெங்கடேசன் சொல்லிட்டு, அவர் என்ன பண்ணுறாருன்னே தெரியல. ஒன்லி சோசியல் மீடியாவில் இது பண்ணுறது, பாராளுமன்றத்தில் போயிட்டு சும்மா ஹிந்தி ஒழிப்பு அது இதுன்ட்டு தேவையில்லாத பழைய காலத்து இதவே வந்து போட்டுட்டோம். ட்விட்டரில் அரசியல் பண்ணிட்டோம், ஒரு ஃபேஸ்புக்கில் அரசியல் பண்ணிட்டுமே இருக்கார். அவரை தேர்ந்தெடுத்த மதுரை மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணலன்றது இதுக்கு இதை வச்சா ஒரு உதாரணமாக சொல்லலாம். ஒரு விளக்கு கூட அவங்களால போட்டு தர முடியல உங்களால. வெங்கடேசன் அவர்களே, உங்களை தான் கேட்குறேன், கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமாகவே இல்லையா? ஒரு இன்னொரு எம்பி வந்து உங்கள் பகுதியில் வந்து ஒருத்தர் விளக்கு போட்டு தர்றாரு, இங்கே மட்டும் இல்லைங்க, வரிசை ஆலாத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு புதுசாக விளக்கு போட்டிருக்காரு திருச்சி சிவா அவர்கள். கொஞ்சம் கூட இந்த வெக்கம் இல்லாமல் மதுரையில் இருக்கிற பாராளுமன்ற வேட்பாளர் வெங்கடேசன் வந்து அடுத்த எம்பி வந்து நம்ம பகுதியில் வந்து ஒரு மக்களுக்கு சேவை செய்கிறாரேன்னு சொல்லி கொஞ்சம் கூட வெக்கம் சூடுமானம் எதுவுமே கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டுனா ஏதாவது மக்களுக்கு பண்ணுங்கங்க, உங்களுக்கு தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. மதுரையில் இருக்கிற மக்கள் பூரா உங்களுக்கு தானே ஓட்டு போட்டு பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்தாங்க, திருச்சி சிவாவை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த உயர் மின்விளக்கு கோபுரம் பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி கடந்த பாராளுமன்ற எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா, அதுக்கு எட்டு நாளுக்கு ஓட்டுப்பதிவுக்கு எட்டு நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு மின் கோபுரத்தை வந்து வெங்கடேசன் அவருடைய நிதியிலேருந்து ஒன்று வச்சிருக்காரு. இதே ஆலாத்தூர் பகுதியில் வந்து வச்சார் எட்டு நாளைக்கு முன்னாடி, எப்போ வாக்குப்பதிவுக்கு முந்தைய எட்டு நாளைக்கு முன்னாடி. எதுக்காக? வாக்கு வங்கி அரசியலுக்காக, தான் மறுபடியும் எம்பி ஆகணுன்றதுக்காக ஒரே ஒரு விளக்கு வச்சுட்டு போயிட்டார். இப்போ முடிஞ்ச எலெக்ஷன் முடிஞ்ச ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இது வச்சுருக்காங்க இங்கே மின் கோபுரம், அது எல்லாமே திருச்சி சிவா அவருடைய நிதியிலேருந்து வச்சுருக்காங்க. கொஞ்சம்னாவது வெக்கப்படுங்க வெங்கடேசன் அவர்களே, தயவுசெய்து. உங்களை நினச்சா மதுரைக்கு வெக்கம், உங்களெல்லாம் போட்டு மதுரைக்காரன் தேர்ந்தெடுத்தான் பார்த்தீங்களா, ஓட்டு போட்டான் பார்த்தீங்களா, அவன் தான் அவன் அவனை நினச்சா படு இதாக இருக்குங்க, எனக்கு வருத்தமாக இருக்குது. இந்த மக்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்கள் தின சேவல்.